இப்ப மாணிக்க வாசகர்கிட்ட போறோம். 1902-1903 அதை ஒட்டிய ஒரு காலகட்டம். மகாத்மா காந்தியடிகள் தென்னாப்பிரிக்காவிலே இருக்கிறார். அப்ப அவருக்கு மகாத்மாங்கிற பட்டம் கிடையாது. மிஸ்டர் எம் கே காந்தி, மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி. தென்னாப்பிரிக்காவில் வக்கீல் தொழில் பண்றார் மகாத்மா காந்தி. ஒரு நாள் உட்கார்ந்து இருக்கிற பொழுது எதிர்த்தாப்புல ஒரு ஆள் வர்றான். முகமெல்லாம் ரத்தம், தலையில ரத்தம், காயம், ஒரு துண்டை இப்படி கக்கத்துல வச்சுக்கிட்டு வரான் கைக்குள்ள. இப்படி பாக்குறான், யாரப்பா நீ? பாலசுந்தரம். என்ன பண்ற? நான் தமிழ் கூலி. தமிழ் கூலின்னா என்ன? தமிழ்நாட்டிலிருந்து வந்து வெள்ளக்காரன் கூலி வேலை பார்க்கிறவன். தென்னாப்பிரிக்காவில் ஜோகானஸ்பர்க்ல. ஏன் துண்டை கக்கத்தில் வச்சிருக்க, தோளில் போடு. நான் கூலிக்காரன், துண்டை தோளில் போட எனக்கு உத்தரவு கிடையாது. தோளில் துண்டு போட்டா என்ன ஆகும்? காந்தி கேட்கிறார். தோளில் துண்டு போட்டா அடுத்தாப்புல துண்டு போடுறதுக்கு தோல் இருக்காது, அவன் சொல்றான். காந்தி பார்க்கிறார், இப்போ தோளில் துண்டை போடு, அதுக்கு தான் நான் வந்திருக்கேன். துண்டை தோளில் போட்டான். உனக்கு என்ன வேணும்? வெள்ளக்கார முதலாளிட்ட 20 மணி நேரம் வேலை பார்க்கறேன், 4 மணி நேரம் தூங்குறேன், என்னை அடிக்கிறான், கொள்றான், கஷ்டமா இருக்கு, நாங்கள்லாம் அடிமைப்பட்டு கிடக்கிறோம், நாங்க கல்யாணம் பண்ணா கூட செல்லாது, ரொம்ப சிரமப்படுறோம், எல்லாம் தமிழ்நாட்டு மக்கள், நீங்க எங்களுக்கு ஒரு நல்ல வழி காட்டணும். அப்படியா செய்யறேன். மகாத்மா காந்தி பொறுப்படுத்திட்டார். ஒத்துழையாமை இயக்கத்தை தொடங்கினார். 1912-10 வருஷம் பெரும்பாடுபட்ட அரங்க அடியெல்லாம் வாங்கினார். ஒரு 2 பல்லு போச்சு அவருக்கு நேட்டால. 1914 ஜெயில போட்டாங்க அவர். ஜெயில காந்தியோட 2 பேர் இருந்தாங்க, காந்தி பாலசுந்தரம், 3வது ஆள் யார் தெரியுமா? ஒரு 14 வயசு பொண்ணு. அம்மா, 14 வயசு பொண்ணு, அதுக்கு என்ன தெரியும்? மலர்ந்து மலராத பிள்ளை. இப்படிதானே 14 வயசுல என்னமா தெரியும் அதுக்கு? பச்சை பாப்பா. அதை கொண்டு ஜெயிலில் போட்டாச்சு. ஏன்னா காந்திக்கு பின்னாலே போனதுனால, காந்தியோட துணைக்கு போனதுக்காக 3 பேரையும் ஜெயிலில் போட்டாங்க. ஜெயிலெலாம் கடுமையான அடி அந்த காலத்தில். இப்போ இந்தியாவில் ஜெயில் ரொம்ப வசதியா இருக்கு, வீட்டை விட ஜெயில் சௌகரியமா இருக்கு. ரொம்ப பேர் போய் இருந்துட்டு வர்றேன், ஃபர்ஸ்ட் கிளாஸுங்க, நல்லா நிம்மதியா இருக்கு. என்ன வித்தியாசம்? வீட்டில் கொக்கிய உள்ள போட்டுக்கிட்டு உட்காரலாம், ஜெயிலில் கொக்கிய வெளியில போட்டிருக்காங்க. இப்படித்தானே வித்தியாசம்? தாழ்பாள் எங்க இருக்கு, அதான வித்தியாசம். அந்த காலம் அப்படி இல்லை. எல்லோரும் தேசபக்தர். இந்த நாளில் எத்தனையோ சிறைவாசம் இனிதாய் காண்பார். சொல்லாலும் எழுத்தாலும் விளக்க ஒன்னா துன்பமெல்லாம் சிறைவாசம் அந்த காலம். அடி வாங்கினா தாங்க முடியல, இந்த பொண்ணுக்கு உடம்பு சரிப்படல. எவ்வளவு அடி வாங்க முடியும் ஒரு 14 வயசு பொண்ணு? சாக போற நிலையில வந்துட்டான், வெளியில விட்டாங்க. மகாத்மா காந்தியும் பாலசுந்தரமும் அந்த பொண்ணை ஒரு சேலையில வச்சு கட்டி வெளியே கொண்டாந்தாங்க. காந்தியுடைய ஆசிரமத்தில் கொண்டாந்து போட்டாச்சு. இந்த பொண்ணு இப்படி மலங்க மலங்க பார்க்குது. மகாத்மா காந்தி கேட்கிறார், தாயே நீ இறந்து போக போற. ஆமான்னு ரொம்ப தைரியமா, ரொம்ப கஷ்டப்படுறியா? இந்த மாதிரி 14 வயசுல இறந்து போக போறமேன்னு நீ வருத்தப்படுறியா? ஆமாம் பாபுஜி, நான் வருத்தப்படுகிறேன். இதனால வருத்தப்படுற? நீங்க சொன்னதுனால இல்லை. எனக்கு பகவான் 2 கையை கொடுத்திருக்கார், 2 காலை கொடுத்திருக்கார், 2 கண்ணை கொடுத்திருக்கார், 2 காதுகளை கொடுத்திருக்கார், உயிர் மட்டும் ஒண்ணுதானே கொடுத்திருக்கார். அதுக்காகத்தான் வருத்தப்படுறேன். ஏமா வருத்தப்படுற? இன்னொரு உயிரையும் கொடுத்திருந்தா உங்க போராட்டத்துக்கு இன்னொரு முறையும் உயிரை கொடுக்கிற வாய்ப்பு கிடைச்சிருக்குமே, அது கிடைக்கலையே. எனக்கு 1 உயிர் தானே இருக்கு, அதுக்காக வருத்தப்படுறேன். தாயே இதுதான் தமிழ் பொண்ணு. மகாத்மா காந்தி கையெழுத்து கும்பிடுறார், தாயே இதுதான் தமிழ் பெண்ணுடைய தன்மை. இப்ப அந்த பொண்ணு அப்படி திரும்பி பார்க்குது. அண்ணா, பாலசுந்தரம் திரும்புறார், அந்த பாட்டை ஒரு முறை படிங்க, கேட்டுட்டு இறந்து போயிடுறேன். எவ்வளவு தெளிவு பாருங்க. இறந்து போறேன்னு நம்ம சொல்லுவோமா? இந்த நாங்களுக்கு போயிட்டு வரேங்கிற மாதிரி இறந்து போறேங்கிறது ஒரு 14 வயசு பொண்ணு, எவ்வளவு தைரியம். அண்ணா, அந்த பாட்டை ஒரு முறை படிங்க, கேட்டுட்டு இறந்து போயிடுறேன். பாட்டை படிச்சார் மகாத்மா காந்தி. கேட்டுக்கிட்டே இருக்கார்,
இந்த பொண்ணு பாட்டை படித்த உடனே இப்படி பார்த்தது, கையெடுத்து கும்பிட்டது, சாஞ்சுது, சிவபெருமான் திருவடியில் அந்த ஆன்மா அமைதி பெற்று விட்டது, முகம் சந்தோஷமா இருந்தது, எந்த மரண பயமும் கிடையாது. 14 வயசு பொண்ணு. காந்தி கேட்கிறார், பாலசுந்தரம் அது என்ன பாட்டு, ஏன் அந்த பாட்டை படிக்க சொன்னா? பாலசுந்தரன் சொல்றார், இறந்து போற பொழுது எந்த பாட்டை கேட்டுட்டு இறந்து போறோமோ அடுத்த பிறவியில அந்த சிந்தனையோட பிறக்கலாம். ஞாபகம் வச்சுங்க, தூங்குற பொழுது எந்த சிந்தனையோட தூங்குறோமோ காலம் வரை எந்திருக்கிற பொழுது அந்த சிந்தனை பளிச்சுன்னு வரும். நம்ம வீட்டு பையனை கோயிலுக்கு அழைச்சிக்கிட்டு வர்றேன், யானை பொம்மை கேட்டு யானையே யானையே யானைன்னு வாங்கி கொடுக்கல, வீட்டுக்கு கூட்டி போயிட்டேன், ராத்திரி பூரா யானை யானைன்னு கத்திட்டு தூங்கிட்டேன். காலம்பரம் விடிஞ்சவொன்னு என்ன பண்ணுவேன், யானைன்னு ஆரம்பிப்பேன். தூங்குற பொழுது எதை நினைச்சியோ, முழிக்கிற பொழுது அது நினைப்புக்கு வரும். இது சின்ன தூக்கம், சாவுங்கிறது பெரிய தூக்கம். இது ரிகர்சல், அது ஃபைனல். உறங்கலும் விழித்தலும் போன்ற உண்மையில், உறங்குவது போலும் சாக்காடு, உறங்கி விழிப்பது போலும் பிறப்பு திருவள்ளுவர். பெரிய தூக்கம், இது சின்ன தூக்கம், அவ்வளவுதான் வித்தியாசம். இந்த சின்ன தூக்கத்துல நினைக்கிறது மறுநாள் காலையில வரும், பெரிய தூக்கமான சாவுல நினைக்கிறது அடுத்த பிறவியில ஞாபகத்துக்கு வரும். இந்த பொண்ணு இந்த பாட்டை கேட்டுட்டு இறந்து போகுது, அப்ப அடுத்த பிறவியிலையும் இந்த பாட்டை கேட்கிற வாய்ப்பு இவளுக்கு கிடைக்கும், நினைப்புல வந்துடும். பாலசுந்தரம், அந்த பாட்டை எனக்காக ஒரு முறை சொல்லு. யாரு கேட்கிறா? மகாத்மா காந்தி கேட்கிறார். இந்த பாலசுந்தரம் சொல்றார், முத்தி நெறி அறியாத மூர்கரொடு முயல் வேனை பக்தி நெறி அறிவித்து படவினைகள் பாரும் வண்ணம் சித்தமலம் அறிவித்து சிவமாக்கியனை ஆண்ட அத்தனன கருளியவாரார் கருவார் அச்சோவே. பாலசுந்தரம், இந்த பாட்டுக்கு அர்த்தம் சொல்லு. முத்தி நெறி அறியாத மூர்கரொடு முயல் வேனை, முத்தினா என்ன? மோட்சம். மோட்சம்னா என்ன? விடுவது. எல்லாத்தையும் விட்டுட்டு நிம்மதியா இருக்கிறது தானுங்க மோட்சம். அறம் பொருள் இன்பம் வீடு. அறம்னா என்ன? ஈதல் அறம். கையில் இருக்கிறத கொடு, படித்தவனா அறிவு அடுத்தவனுக்கு கொடு, சொல்லாம செத்து போயிடாதே. நான் படித்ததை அடுத்தவனுக்கு சொல்லாம செத்து போனா அடுத்த பிறவி பிரம்ம ராட்சஸா பிறப்பேன். ஏன், பணத்தை போட்டுட்டு தான் சாகுறோம், படிப்பை கொண்டுகிட்டே போயிடுவோம். என்னுடைய பணத்தை நான் போட்டுட்டு இறந்து போயிட்டேன்னா அடுத்தாப்புல எவன் வேணாலும் செலவழிக்கலாம். என்னுடைய அறிவை நான் போட்டுட்டு இறந்து போக முடியாது, எடுத்துக்கிட்டு போயிடுவேன். அறிவாளி இறந்து போனா கவலைப்படணும், என்ன அறிவு அவன் கூட போயிடுச்சு. பணக்காரர் இறந்து போனா பரவாயில்ல, அவர் பணத்தை போட்டுட்டு தான் போறாரு, எதுக்கு மதிச்சமோ அது இங்கேதான் கிடக்கு, ஒன்னும் போயிடல. அடுத்த பிறவியில சிந்தனை இருக்கணும், அடுத்த பிறவியில எந்த சிந்தனை இருக்கணும்? நல்ல சிந்தனை இருக்கணும். முத்தி நெறின்னு சொல்ல வந்தேன், அறம்னா என்ன? ஈதல் அறம். நான் வேடிக்கைக்கு ஒரு கதை சொல்றது, அன்னைக்கு கூட சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். கால்பந்து புல்லாங்குழல் ஞாபகம் இருக்கா? முத நாள் சொன்னதான் எனக்கு ஒரு ஞாபகம், சொல்லாட்டாலும் பரவாயில்ல, மறந்தாலும் சந்தோஷம். கால்பந்து புல்லாங்குழல் ரெண்டும் சந்தித்து கொண்டன. புல்லாங்குழல் கால்பந்தை பார்த்து, அண்ணாச்சி நல்லா இருக்கிறீங்களா? கால்பந்து சொன்னது, என்னக்கடா நல்லா இருக்கேன், 11 பேர் என்ன உதைக்கிறாங்க. புல்லாங்குழல் ஆகிற உனக்குள்ள காத்துத்தான் இருக்கு, உன்னை மதிக்கிறார்கள், என்னை மிதிக்கிறார்கள், நினைப்பு வருதா? அப்படின்னா ஏன் உன்னை மதிக்கிறாங்க? சொன்னது புல்லாங்குழல், அண்ணாச்சி எனக்கு 7 துவாரம் சரிகம பதனி, அது வழியா நான் காற்று எல்லாருக்கும் கொடுக்கிறேன், என்னை மதிக்கிறார்கள். நீ ஃபுட்பால் உள்ள வச்சு பூட்டி விட்டே உன்னை எல்லாரும் மிதிக்கிறார்கள். புரியுதா? ஈதல் அறம். பொருள்னா என்ன? தீவினை விட்டு ஈட்டல் பொருள். நல்ல வழியில சம்பாதிக்கிறது பொருள், தப்பான வழியில சம்பாதிச்சா போயிடும், எழுதி வச்சுங்க போயிடும். தீவினை விட்டு ஈட்டல் பொருள். இன்பம்னா என்ன? காதல் இருவர் கருத்து ஒருமித்து, கணவனும் மனைவியும் ஒரே சிந்தனையா மகிழ்ச்சியா இருக்கணும். காதல் இருவர் கருத்து ஒருமித்து ஆதரவு பட்டதே இன்பம். வீடுன்னா என்ன? பரனை நினைந்து இம்மூன்றும் விட்டதே பேரின்ப வீடு. விடுவது வீடு, படுவது பாடு, கெடுவது கேடு, தொடுவது தோடு. ஞாபகம் வருதா? அன்னைக்கு சொன்னா திருஞான சம்பந்தர்ல, விடுவது வீடு,
இதெல்லாம் விட்டுட்டு போறது போய் முத்தி நெறி அறியாத மூர்கரோடு முயல் வேணை. எல்லாத்தையும் விட்டுட்டு நிம்மதியாக இருக்கக்கூடிய மோட்ச நெறிக்கு போகாமல் மூர்க்கத்தனம் உள்ளவனோட நான் சேர்ந்து திரிகிறேன். பகவான் பக்கத்துல வந்தா பக்தி நெறி அறிவித்தான். என்னை கூட்டிக்கிட்டு வந்து கோயிலுக்குள்ள அனுப்பிச்சு இதாண்டா பக்தி நெறி கொஞ்ச நேரம் போய் உட்கார்ந்து கேடு, மனசுக்கு நிம்மதி. பதவியினால நிம்மதி இல்லை, பணத்தினால நிம்மதி இல்லை, படிப்புனால நிம்மதி இல்லை, பகவானால மட்டும்தான் நிம்மதி. போன்னு என்னை கொண்டாந்து உள்ள சேர்த்து விட்டான். பக்தி நெறி அறிவித்து படவினைகள் பாரும் வண்ணம் வினையெல்லாம் போக செய்தான். சித்தமலம் அறிவித்து மனசில உள்ள குற்றங்களை மாற்றினான். அறிவித்து சிவமாக்கி ஜீவனை குறைத்து சிவமாக்கினான். என்னை ஆட்கொண்டான் என் தலைவன். அத்தன் என கருளியவாறு ஆர்கருவார் அச்சோவே. பாலசுந்தரா இந்த பாட்டு நல்லா இருக்கு, இங்கிலீஷ்ல எழுதி கொடு. நீங்க இப்ப இங்கிலீஷ்ல எழுதி கொடுக்கறீங்கல்ல, தெரியுதா? இட் இஸ் நாட் டிரான்ஸ்லேஷன், இட் இஸ் டிரான்ஸ்லிட்டரேஷன். முத்தி MUTHI, நெறி NERI, அறியாத ARI YATHA, புரியுதா? இப்படி எழுதி வாங்கினார் காந்தி. எழுதி வாங்கி என் பிரார்த்தனையிலே இது கடைசி பாட்டு இல்லை. பாலசுந்தரார், ஆமா இந்த பாட்டு எங்க இருக்கு? திருவாசகத்துல 51 தலைப்பு அச்சோபதிகம் முதல் பாட்டு. தெரியுமா உங்களுக்கு, மகாத்மா காந்தி திருவாசகத்தில் அச்சோபதிகத்தில் முதல் பாட்டு 51 தலைப்பு. திருவாசகம் மொத்தம் எத்தனை தலைப்பு? 51 தலைப்பு. தாமரைக்கு சுவாமி வாழ்ந்த காலம் எத்தனை வருஷம்? 51 வருஷம். தமிழ் எழுத்துக்கள் பழைய காலத்தில் எத்தனை? 51. அகர முதல் என்ன உரைசை 51 அச்சரமும் திருப்புகள். மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு வந்தா அச்சரலிங்கம்னு போட்டு வச்சிருப்பான், 51 சிவலிங்கம். திருவாசகம் 51 தலைப்பு. காந்தி பார்த்தார், உனக்காக நான் தமிழ் படிக்கிறேன் தாயே, நான் திருவாசகத்தை ஒரிஜினலா படிக்கணும், தமிழ் படிக்கிறேன். வேலையோட வேலையா தமிழ் படிச்சார். நேரம் கிடைக்கல, தட்டு தடுமாறி படிப்பார். கையெழுத்து போட பழகிக்கிட்டார். பள்ளத்தூர் அருணாசலம் செட்டியார்னு ஒருத்தர், அவர்கிட்ட போனார். 3-4 மாசம் வாரதாவில் வேலை பார்த்தார். வெளியில வர்ற பொழுது காந்திட்ட ஒரு கையெழுத்து போடுங்கன்னு ஆட்டோகிராஃப் நீட்டினார். காந்தி இப்படி பார்த்துட்டு கையெழுத்தா 5 ரூபா கொடுங்க. எதுக்கு? ஹரிஜன் ஃபண்டுக்கு. ஹரிஜன நிதி 5 ரூபா கொடு. செட்டியார் கேட்டார், தமிழ்ல கையெழுத்து போடணும்னார். அப்ப 7 ரூபா கொடு. இவரும் செட்டியார், அவரும் செட்டியார். அவர் பனியார் செட்டியார், இவர் நாட்டுக்கோட்டை செட்டியார். விடா கண்டனும் கொடா கண்டனும், புரியுதா? அப்ப 7 ரூபா கொடு, நீங்க ஒரு பொன்மொழி எழுதி கையெழுத்து போடணும்னார். காந்தி அப்போ 9 ரூபா கொடுன்னு கேட்கறேன். 7 ரூபா வாங்கிக்கிட்டு பொன்மொழி எழுதி கையெழுத்து போட்டார். நீரில் குமிழி இளமை மோக்க காந்தி. கையெழுத்து போட்டது எங்கிட்ட இருக்கு, கல்கியில் வந்தது வெட்டி வச்சுக்கிட்டேன். நீரில் குமிழி இளமை யார் சொன்ன வார்த்தை? குமரகுருபர சுவாமிகள் சொன்ன வார்த்தை, நீதிநெறி வழக்கத்திலே உள்ள வார்த்தை. இளமை என்பது தண்ணீரில் குமிழி மாதிரி ஓடி போயிடும். நான் கூட ஒரு காலத்தில் அழகாத்தான் இருந்தேன். என்னையா நம்ப மாட்டேங்கிறீங்களா? அவர் பாருங்க, செயலாளர் சிரிக்கிறாரு. ஏங்க ஒரு வயசு, வயசாகி போனா அப்படித்தான் எல்லாரும். நீரில் குமிழி இளமை நிறை செல்வம் நீரில் சுருட்டும் நெடுந்திரைகள். தண்ணீர்ல அலை போற மாதிரி உங்க பணம் போயிடும். நீரில் எழுத்தாகும் யாக்கை தண்ணீர் எழுதின எழுத்து மாதிரி உடம்பு போயிடும். நமரங்கால் என்னை வலுத்தாதது எம்பிரான் மன்று. சிவபெருமானுடைய சிதம்பரத்தை கும்பிடாம வாழ்க்கையை வீணாக்கலாமா? இந்த பாட்டை பாடம் பண்ணியிருக்கார் காந்தி, புரியுதா? ஒரு செய்தி. ரெண்டாவது செய்தி, ராஜாஜி ராஜகோபாலாச்சாரியார் சாப்பிட உட்கார்ந்திருக்கார். 1937 சேலத்தில் வக்கீலா இருக்கார் ராஜாஜி. ராஜாஜி யார் தெரியுமில்ல? மகாத்மா காந்திக்கு சம்பந்தி. மகாத்மா காந்தியினுடைய மகன் தேவதாஸ் காந்திக்கு ராஜாஜியின் பொண்ணு லக்ஷ்மியை கொடுத்தது. மகாத்மா காந்தி, பனியார் செட்டியார், ராஜாஜி ஐயங்காருக்கு மேற்பட்ட ஆச்சாரியார். அந்த காலம் கல்யாணம் பண்ணாங்க. ராஜாஜி 1937 வக்கீலா இருக்கார். இந்தியாவினுடைய முதல் இந்தியன் கவர்னர் ஜெனரல் ராஜாஜி. அவர் வக்கீலா இருக்கார் 1937. எதிர்கட்சி வக்கீல் இவர். அரசாங்கத்து சப் இன்ஸ்பெக்டர் கிருஷ்ணய்யர். அவர் இவரும் பேச்சுவார்த்தை இல்லை. என்ன, அவர் அரசாங்கத்த ஆளு, இவரு மற்ற ஆள்களுக்காக பேசக்கூடிய வக்கீல். இப்படி ரெண்டு பேர்.
ஒரு நாள் சாப்பிட உட்கார்ந்து இருக்காங்க ரெண்டு பேரும். ராஜாஜியின் மனைவி சிறு வயதில் இறந்து விட்டாள். ராஜாஜி சொந்தமாக சமைச்சு கொண்டாந்து அப்படியே ஒரு கையில் வச்சு தானே சாப்பிடுவார், தானே தன் வேட்டியை துவச்சுக்குவார். கவர்னர் ஜெனரலாக இருந்தபோது கூட சாப்பாடு கொண்டாந்து பொட்டலத்தை பிரிக்கிறார். கிருஷ்ணய்யரும் பொட்டலத்தை பிரிக்கிறார். கிருஷ்ணய்யர் என்ன பண்ணுறாரு, தண்ணீர் எடுத்து அப்படி விழாவிட்டு ஒரு பாட்டு சொன்னார். ராஜாஜி கேட்டுட்டார், நல்ல தமிழ் பாட்டு. வழங்குகின்றாய்க்கு உன்னருளார முதத்தை வாரிக்கொண்டு விடுங்குகின்றேன் விக்கினேன் வினையேன் என் விதியின்மையால் தளங்கருந்தேன் தண்ணீர் வருகத் தந்து உய்யக் கொள்ளாய் அடுங்குகின்றேன் உடையாய் அடியேன் உன் அடைக்கலமே. பேசாத ராஜாஜி நிமிர்ந்தார். கிருஷ்ணய்யன், இந்த பாட்டுக்கு என்ன அர்த்தம் சொல்லுங்க, பாட்டு நல்லா இருக்கே, இந்த பாட்டுக்கு என்ன அர்த்தம் சொல்லுங்க. கடவுளே, நீ எனக்கு சோறு போடுறேன், நான் இத்தனை நாளா பட்டினியா கிடந்த பாவி, பத்து நாள் பட்டினி உள்ளவனுக்கு சோறு போட்டா சாப்பிடுவானா கொட்டிக்குவானா, வேக வேகமா கொட்டிக்குவேன். நம்ம போச்சுன்னா என்ன செய்யறது, யோசிங்க. நமக்கு நாலு வேளையும் சாப்பிடலாம்ங்கிற தைரியம் இருக்கிறதுனால வேண்டாம் வேண்டாம்னு சொல்றோம். ஒரு வாரத்துக்கு கிடைக்காதுன்னா என்ன செய்வோம், சேர்த்து சாப்பிட மாட்டோம். கடவுளே, நீ எனக்கு சோறு போட்டேன், நான் வாரி 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 விழுங்குறேன், எனக்கு தலையெழுத்து இல்லை, விக்கிக்குச்சு. தலையெழுத்து இருந்தாதான் திருவருள் கிடைக்கும். விக்கல் எடுக்குது, விக்கல் எடுத்தா என்ன செய்யறது, தேன் போல தண்ணி கொடு. கடவுள்கிட்ட கேட்கிறார், வழங்குகின்றாய்க்கு உன் அருளார் அமுதத்தை வாரி கொண்டு விழுங்குகின்றேன், வாரி 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 விழுங்குறாராம். விக்கினேன் விக்கல் அடுத்தது வினையேன் என் விதியின்மையால் தளங்கரும் தேன் என்ன தண்ணீர். நீ அமுதம் கொடுத்தே சாப்பிட்டேன், தேன் மாதிரி தண்ணி கொடு. இன்னைக்கு என்ன தலைப்பு, தேன் அமுதம். தேன் அமுதம் சரிதானா, அமுதம் தேன் ரெண்டும் சேர்ந்தது, தேன் அமுத தமிழ். அதான் இன்றைய தலைப்பு. விக்கினேன் வினையேன் என் விதியின்மையால் தடங்கரும் தேன் என்ன தண்ணீர் வருக தந்து உய்ய கொள்ளாய் தேன் மாதிரி தண்ணீரை கொடு. அடுங்குகின்றேன், ரொம்ப கஷ்டப்படுறேன், உடையாய் அடியேன் உன் அடைக்கலமே. கிருஷ்ணய்யர், இந்த பாட்டு எங்கே இருக்கு, திருவாசகத்தில் அடைக்கலப்பத்தில் இருக்கு. திருவாசகமா, அது யாரு பாடினது, அது மாணிக்க வாசக சாமி பாடின தமிழ். அப்படியா, எனக்கு ஒரு செய்றீங்களா, என்ன ஒரு திருவாசக புஸ்தகம் வாங்கி தர்றீங்களா. யாரு கேட்கறா, மகாபாரதத்தை தமிழில் வியாசர் விருந்துன்னு எழுதின புண்ணியவான், வியாசர் விருந்து ராஜாஜி, ராமாயணத்தை சக்கரவர்த்தி திருமகன் தமிழில் எழுதிய புண்ணியவான், பகவத்கீதைக்கு விளக்கம் கொடுத்த புண்ணியவான், உயர்ந்த அறிஞர் என்று எல்லோரும் போற்றிய புண்ணியவான், எனக்கு ஒரு திருவாசக புஸ்தகம் வாங்கி தர்றீங்களா. கிருஷ்ணய்யர் திருவாசக புஸ்தகம் வாங்கி கொடுத்தார். ராஜாஜி உட்கார்ந்து படிக்க ஆரம்பிச்சார் திருவாசகத்தை. நல்ல வேலையா ஜெயிலில் போட்டாங்க. ஏன் சார், ஜெயிலில் போட்டா நல்லதா? ஆமா, வீட்டில் இருந்தா வக்கீல் பொழப்பு எல்லாம் தொல்லைப்படுத்துவான், ஜெயிலில் நிம்மதியா போச்சு. திருவாசகம் படிக்கிறதே இவருக்கு வேலை, அலிப்பூர் ஜெயில். திருவாசகம் நல்லா படிச்சு விட்டாரு, 658 திருவாசகத்தையும் படிச்சு விட்டாரு. சந்தேகம் வந்தது, வெளியில வந்ததுக்கு அப்புறம் திருவி கல்யாண சுந்தர மௌலியார்கிட்ட விளக்கம் கேட்டார். திருவாசகம் உயிர் நூலாகி விட்டது, பகவத்கீதை மாதிரி ஆகிவிட்டது. தர்மபுர ஆதீனத்தில் திருவாசகத்துக்கு தண்டமானி தேசிகர் உரை எழுதினார். அதுக்கு முன்னுரை தர வேண்டும் என்று ராஜாஜியை கேட்டார்கள். ராஜாஜி பதில் போட்டார், நான் சப் இன்ஸ்பெக்டர் கிருஷ்ணய்யர் மூலம் திருவாசகத்தை பற்றி தெரிந்து கொண்டேன், திருவாசகத்தை படிக்க தொடங்கினேன், சிறையில் முழுக்க படித்தேன், திருவிக்காவிடம் பொருள் கேட்டு தெரிந்து கொண்டேன், திருவாசகம் உயர்ந்த நூல், உயிர் நூல், உணர்வு நூல், அந்த உரைக்கு முன்னுரை தரக்கூடிய தகுதி எனக்கு கிடையாது சக்கரவர்த்தி ராஜகோபாலாஜி.